ரொம்ப அழகான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. ஆனால் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக, ஆற்றொழுக்கா, அமைதியாக போய் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுவும் ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது மாமியாரை பிடிக்காத ஒரு மருமக சிலிர்த்துக்கிட்டு நிற்பால், அந்த சிலிர்ப்பு தெரிஞ்சிச்சு. அதாவது ஒரு தமிழ் ஆண் இயல்பாகவே ஆம்பளை பிள்ளைங்க அம்மாவினுடைய செல்ல பிள்ளைகளாக இருக்கிறார்கள். பேராசிரியர் மஞ்சுளா அவர்களுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்கிறாங்க. என் பொண்ணு மேலே எனக்கு அன்பு இல்லாமல் இல்லை, ரொம்ப அன்பு. அவள் தான் முத பிள்ளை, அவளுக்கு அவள் என்ன கேட்டாலும் கொடுப்பேன். ஆனால் அதையெல்லாத்தையும் தாண்டி ஒரு துளி அன்பு அந்த மகன் மேல் இருக்கத்தான் செய்கிறது. அது அது மறுக்க முடியாத உண்மை. அது இந்த பிள்ளைக்கு உலகமே பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. சொல்லாமே கைதட்டுறாங்க. அந்த மகளை விட அந்த மகன் மேல ஒரு துளி, ஒரு பாயிண்ட் கூட தான் இருக்கு. மகள் பிரியமா இருப்பாள், மகன் பிரியாமல் இருப்பானே. அவன் கூட இருக்கிறானே. இந்த பிள்ளைக்கு 500 ரூபா வேணும்னா ஒரு 1000 ரூபாய் அம்மா கொடுத்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்குது. அந்த பையன் 50 ரூபா கேட்டா 100 ரூபா கொடுத்தோம்னா, 50 ரூபா கேட்குற இடத்துல எதுக்குமா 100 ரூபா கொடுக்குற, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு என்னை விட உயரமா என் தோளில் கை போடும் போது எனக்கு கிடைக்கக்கூடிய சுகம், அவனை பெத்து தூக்கி மடியில் வச்சிருந்த சுகத்தை ஒரு நாளைக்கு ஒரு 5 தடவை எனக்கு கொடுத்துட்றாங்க. மகள் தாய் படிக்காத அறியாமையிலே இருப்பாள். இடவரவர்களே, தாயிடம் போய் தந்தையிடம் கேட்பது போல ஒரு ஒரு தீர்வையோ ஒரு முடிவையோ ஒரு மகனால் கேட்க முடியாது. அப்பா அறிவாய் பேசுவார், ஆனால் அம்மா தானே பரிவாய் பேசுகிறாள். முடிவே சொல்ல தெரியாது, ஆனால் அவட்ட சொன்னால் ஒரு ஆறுதல் கிடைக்கும் பார்த்தீங்களா. ஆம்பளை பிள்ளைக்கு அதை அடிச்சுக்கவே முடியாதுங்க. இந்த அறியாமையில் இருக்கக்கூடிய அன்பு அவனை வளர்த்து கொண்டே இருக்கும். வளர்க்கும் போதே இந்த ஆம்பளை பையிட்ட சொல்லுவாய்வன், ஏலே நாளைக்கு சாமி ஐயா, நாளைக்கு எதுனாலும் தங்கச்சிக்கு நீ தாயா நிற்கணும், அம்மையும் ஐயாவும் இருக்கமோன்னு தெரியாது, நீ தான்டா இந்த வீட்டு சாமி, நீ தான்டா இந்த வீட்டு ஆலமரம் என்று சொல்லி வளர்க்கிறாளே, அவளுடைய பலவீனம் அன்பாக இருக்கலாம். நடுவர்களே, அவளுடைய பலவீனம் அன்பாக இருக்கலாம், ஆனால் குணசாலியான பலசாலியான ஒரு மனிதனை உருவாக்கி கொண்டிருக்கிறாள் என்பதுதான் உண்மை. ஒரு அடக்கத்தை, ஒரு எளிமையை, ஒரு விட்டு கொடுத்தலை, ஒரு தியாகத்தை ஒரு பிள்ளை ஒரு தாயிடம் இருந்து மட்டும்தான் படித்துக் கொள்ள முடியும். யார்ட்டிருந்தும் படிச்சுக்கிட முடியாது. ஒரு பெண் மதிக்கப்படுகிறாள் என்றால் அவன் அம்மா பிள்ளையாக இருக்கிறான் என்றுதான் அர்த்தம். ஒருவன் மனைவியை மிகச்சரியாக நேசிக்கிறான், அவள் அழவே கூடாது என்று முடிவு செய்து விட்டான் என்றால் அவன் அம்மா செல்லமாக வளர்ந்திருக்கிறான் என்றுதான் அர்த்தம். அப்பா வந்து மகட்ட கொஞ்சிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த மகளுக்குள்ளே அவள் தாயை பார்க்கிறார். அவன் எங்க அம்மா மாதிரி நீ இருக்கன்னு சொல்றாரு பாத்தீங்களா. எந்த ஆண்மகன் அம்மா செல்லமாக இருக்கிறானோ அவனால் மட்டும்தான் தன் மகளை நேசிக்க முடியும். அந்த தாய் மகனை செல்லமாக வளர்க்கின்ற காரணத்தினால் மட்டும்தான் எல்லா பெண்களுக்குள்ளும் தன் தாய் தெரிந்து விட மாட்டாளா என்று பார்க்கக்கூடிய இயல்பு ஒரு ஆணுக்கு வருகிறது என்று சொன்னால், தமிழ் ஆண்கள் அம்மா பிள்ளையாக இருப்பதால் மட்டும்தான் இந்த மகிழ்ச்சி கிடைக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.